ஓகே, வெரி குட் ஈவினிங். கோச் ரவிசுந்தரம் பேசுறேன் நான். இதுல வந்திருக்கிறவங்க எல்லாருமே நான் வாம் வெல்கம் பண்ணிக்கிறேன். நான் உங்களோட லேர்னிங், அந்த ஹங்கரி டு லேர்ன்ங்கிறத வந்துட்டு நான் இந்த ரூம்ல நிறைய பார்க்க முடியுது. உங்களோட ஃபீட்பேக், அதுக்கப்புறம் உங்களோட லேர்னிங், ரெகுலரா ஆகிற லேர்னிங்கும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கிளப் ஹவுஸ் மூலியமா நடக்கக்கூடிய இந்த 1 hour செஷன்ல அதுல இருக்கக்கூடிய லேர்னிங்கும் எடுத்து பீப்புள் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணும்போது எனக்கு இன்னும் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளை விட சைனா வந்து முன்னாடி இருக்கிறதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளை விட பின்னாடி இருந்தாங்க, இந்தியாவை விட பின்னாடி இருந்தாங்க. அந்த பீரியட்ல இருந்து அவங்க என்ன என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அந்த ஹோல் கண்ட்ரியோட கல்ச்சரே எப்படி சேஞ்ச் ஆனது அப்படின்னா, லர்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்க ஆரம்பிச்சது. வேர்ல்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் பிசினஸ் குருஸ், அதுக்கப்புறம் நல்லா அச்சீவ் பண்ண பீப்புள், அவங்க கிட்ட இருந்து அவங்களோட லேர்னிங் வேகமா அவங்க லேர்ன் பண்ணதோட விளைவு ஹோல் கண்ட்ரி அப்படியே கம்ப்ளீட்டா அவங்க கரெக்டா பண்ண, அவங்க வந்து அவங்களோட இன்டென்ஷன் கரெக்டோ தப்போ தெரியல, ஆனா அந்த மேசிவ் க்ரோத் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு நடந்தது. எக்கனாமிக்கலா நடந்ததுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, மேசிவான லேர்னிங் வந்துட்டு அங்க நடந்தது. புரியுதுங்களா? அப்ப ஒரு கண்ட்ரியே வந்துட்டு மாறினதுக்கு வந்துட்டு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாங்க. அன்பார்ச்சுனேட்லி நமக்கு வந்து லேர்னிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி. நம்ம ரியல் எஜுகேஷன்ல என்ன நம்ம லேர்ன் பண்றோமோ அது ஜஸ்ட் ஃபார் லிவிங். ஆனா நம்ம வாழ்க்கையை நடத்தக்கூடியங்கிறது எப்படின்னா, கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை ஓவர் கம் பண்ணி நம்ம லைஃப்ல வந்துட்டு க்ரோத் வந்துட்டு ஆகிறதுக்கு உண்டான அந்த லேர்னிங் வந்துட்டு நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அது அவங்கவுங்களுக்கு ஒரு விவரம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் எங்கேயாவது வந்துட்டு சிக்கிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க, செல்ஃப் லேர்னிங்கா இருக்கு. சில பீப்புளுக்கு வந்துட்டு லேர்ன் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த ரூம் எதுக்கு டெடிகேட் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, யாரா இருந்தாலும் சரி, நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்களோட பேக்ரவுண்ட் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா நான் உங்களுக்கு கேரண்டி என்ன கொடுப்பேன் அப்படின்னா, இந்த 1 hour செஷன்ல உங்களுக்கு நிறைய லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா நடக்கும். இந்த லேர்னிங் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. நீங்க இதை வந்து நல்லா மனசுல வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா இது டே பை டே இந்த ரூம்ல வந்துட்டு நம்பர்ஸ் வந்துட்டு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ நான் என்னோட எப்படி சொல்றதுங்க, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அப்படின்னா இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. எனக்கு கற்றுக் கொடுக்கறது வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். நான் கற்றுக் கொடுக்கறது எல்லாமே என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்சது, நான் பார்க்குற பீப்புளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கறது, அவங்களுக்கு கிடைக்கிறது, இதை அகெயின் அண்ட் அகெயின் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். அதனால தான் நான் முப்பத்தாறு வயசுல ரிட்டையர் ஆகிட்டோம். 57 வயசு வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த ஜெர்னியை வந்துட்டு கண்டினியூஸா நான் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கிறேன். என்னைக்கு இருக்கிறனோ அது நாள் வரைக்கும் நான் இதை கொண்டு போயிட்டே இருக்க போறேன். நீங்க இந்த ரூம்ல வந்திருக்கக்கூடிய பீப்புள், நீங்க உங்களுக்கு இங்க லேர்னிங்கும் கிடைக்கும், அதே டைம்ல டீப் லேர்னிங் கிடைக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட பிரச்சனை வந்துட்டு என்ன அப்படின்னா, நமக்கு லேர்ன் பண்றதுல வந்து ஒரு டிசபிலிட்டி வந்துட்டு அப்படின்னா இருக்கு. லேர்ன் பண்றதுல ஒரு சோம்பேறித்தனம் வந்து இருக்கு. நம்ம இப்ப கரண்ட்ல நம்ம என்ன ஒரு சிக்கல்ல நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த சிக்கல்லையே அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அதுலயே நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்னோட வாழ்க்கையில நான் வந்து எனக்கு ரெஸ்பெக்ட் போச்சு, எனக்கு ஹெல்த் போச்சு, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆனது, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கடன் வந்துட்டு ஒரு 7 lakh rupees வந்துட்டு எனக்கு கடன் ஆனது. இது வந்துட்டு என்னோட 36 வயசு வரைக்கும் இந்த ஜெர்னி வந்துட்டு இப்படிதான் இருந்தது. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த டைம்ல நான் வந்துட்டு அப்படின்னா என்னோட லேர்னிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 0. லேர்னிங்கை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட சிந்தனையே கிடையாது. அதே 36 வயசுல இருந்து இன்னைக்கு 57 வயசு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு டாப் 100 வெல்னஸ் கோச் எடுத்தீங்க அப்படின்னா வேர்ல்டுல அதுல நானும் ஒருத்தன் இருக்கேன். இந்தியாவில ஒரு டாப் வெல்னஸ் கோச், ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு வந்துட்டு அப்படின்னா பண்ண நான். இன்னைக்கு என் வாழ்க்கையில எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாமே, நிறைய ரெஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு, நிறைய ஹெல்த் கிடைச்சிருக்கு, நிறைய வெல்த் கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நிறைய ரிலேஷன்ஷிப், நான் பார்க்காத பீப்புள் ஜஸ்ட் அவங்க வந்துட்டு அப்படின்னா நான் என்ன சொல்லி கொடுக்கறனோ அதை கத்துக்கிட்டு போய் அவங்களுக்கும் எனக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் டே பை டே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி 36 வயசுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டப்பட்டேன்னா
இன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு போதும் போதுங்கிறத விட அளவுக்கு அதிகமான அளவுக்கு வந்துட்டு எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கிறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், அந்த 36 வயசுல வேற வழி இல்லாம கத்துக்க ஆரம்பிச்சேன். நான் டெஸ்பரேட்டா கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒன் வே ட்ரெயின் டிக்கெட்டோட வந்து என்னோட லைஃப்ல வந்துட்டு கத்துக்க ஆரம்பிச்சதோட விளைவு, முன்னாடி கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னோட லேர்னிங் எபிலிட்டி இல்லாததுனால. இப்ப நான் வந்துட்டு எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா என்னோட லேர்னிங் எபிலிட்டி. டிட்டோ உங்களுக்கும் அது நடக்கும், உங்களுக்கும் அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த செஷன் வந்துட்டு நம்மளது 15th செஷனா இந்த ரூம் வந்துட்டு இந்த கம்யூனிட்டி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. இதுல நம்ம என்ன பார்க்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நீங்க கவனிங்க, நம்ம பரீட்சை வந்துட்டு நம்ம எழுதுறோம், எக்ஸாம் எழுதுறோம், நமக்கு ரியல் லைஃப் என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா காப்பி அடிக்கிறது தப்பு, அப்படி சொல்றதே தப்பு. காப்பி அடிக்கணும், நீங்க யாரை பார்த்து காப்பி அடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, அந்த கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கு வந்துட்டு பதில் தெரியல. அப்ப பதில் யாருக்கு தெரியுதோ அவங்கள பார்த்து காப்பி அடிச்சோம்னா தானே நம்ம அந்த பதில் வந்துட்டு என்ன அப்படின்னா எழுத முடியும். ஆனா அந்த அங்க டீபார் பண்ணிடுவாங்க. ஆனா லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க சிக்கி இருந்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, காப்பி அடிங்கோ, நல்லா காப்பி அடிங்கோ. ஈ அடிச்சாங்க காப்பி மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு எழுத்து கூட மாறாம நீங்க காப்பி அடிக்கணும். யாரை பார்த்து காப்பி அடிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். பதில் தெரியாத எழுதுறத பார்த்து நம்ம காப்பி அடிக்கக்கூடாது, நான் அச்சீவரை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. யார் வந்து ரியலாகவே வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ அவங்கள பார்த்து காப்பி அடித்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மார்க் கிடைச்சதோ அந்த மார்க் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரியா? அப்ப நம்ம இப்ப எதுல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு நம்ம லைஃப்ல ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ், ரிலேஷன்ஷிப் இதுல வந்து சிக்காத பீப்புள் வந்துட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப உங்களோட ப்ரெசன்ட் கண்டிஷன் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க ரெடியா இருந்துக்கோங்க. நோட் புக் இருந்ததுன்னா, நோட் பென் இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு காமான இடத்துல நீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட நீங்க உட்காந்து நீங்க இதை கேளுங்க. ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சிக்கலுக்கு வந்துட்டு நம்ம கடவுள் உங்களை மட்டும் தனியா கஷ்டப்படுத்துற மாதிரி அப்படி நினைக்காதீங்க. அந்த அளவுக்கு ஸ்பெஷல் பீப்புள் நீங்க யாருமே கிடையாது, நானும் கிடையாது. புரியுதுங்களா? யூனிவர்ஸ் வந்துட்டு பிளைண்ட், அது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும், அபண்டன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நிறைய சிக்கல் கண்டினியூ ஆகி அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாம ஒரு பிரேக்கிங் பாயிண்ட், பிரேக் த்ரூ உங்களுக்கு எங்க நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு சின்ன ஐடியா இல்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல இருந்து உங்களோட லைஃப்ல அதுக்கு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டதுல இருந்து ஒரு டிஃபரெண்டான லைஃப்குள்ள என்டர் ஆயிருப்பீங்க. நம்ம என்ன அப்படின்னா காப்பி அடிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம், எல்லாருமே என்னையும் சேர்த்து. அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டிஸ்ல இருந்து நீங்க லேர்னிங் மூலியமா நீங்க வெளியில வந்துட்டு இன்னைக்கு நீங்க அச்சீவ் பண்ணிருக்கிறீங்க. அந்த அச்சீவ்மெண்ட் சின்னதா இருந்தா கூட பரவாயில்ல. புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் உங்களோட அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணி வந்து மேல வாங்க பார்க்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணி மேல வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறவங்க யோகா, சொல்லுங்க. யோகா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? குட் ஈவினிங் சார், நான் பண்ருட்டில இருந்து பேசுறேன் சார். என்னோட நேம் யோகலட்சுமி சார். ஓ, யோகலட்சுமி. யோகா தான் இருந்தது. என்ன பண்றீங்க நீங்க, முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, உங்களோட ஸ்பீச் கேக்குறது வந்து நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கேட்டேன் சார். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் எப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தேன் சார். அப்பதான் கொரோனா டைம்ல வந்து எப்படின்னா, நானே எங்க அம்மா, அப்பா, தம்பி 4 பேர் இருந்தோம். ஆனா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எங்க அப்பாவும் என் தம்பியும் எங்களை விட்டுட்டு வந்து இறந்துட்டாங்க சார். எப்போ? அப்பா எப்படின்னா வந்து அவர் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, லெதர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ வந்து அவங்க வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம நைட்டு ஒரு வேளைதான் சாப்பிடுவாங்க. அவங்களோட ராங் ஈட்டிங் அப்படின்னால அவங்களுக்கு வந்து இன்டெஸ்டைன்ல கேன்சர் வந்து அவங்க இறந்துட்டாங்க சார். தம்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பீச்சுக்கு போயிட்டு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பீச்சுக்கு போனதுனால அங்க தண்ணியில மாட்டி தம்பி இறந்துட்டாப்புல. ஒரு 2019 டிசம்பர்ல இறந்துட்டாங்க சார். ஐயோ, பாவமே. இதனால வீட்டுல எப்படின்னா டிப்ரெஷன் மட்டும்தான் இருக்கும். வீட்டுல நானும் அம்மாவும் பேசிக்கூட மாட்டோம்.
அம்மா வருவாங்க, காலைல எழுந்து அவங்க வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு அவங்க போயிருவாங்க, பேங்க்குக்கு போயிருவாங்க. அவங்க வேலை, அம்மா வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க சார். ஸோ வந்து காலைல ஒரு 10 o'clock எல்லாம் போயிட்டாங்கன்னா ஈவினிங் 7 o'clock போலதான் வருவாங்களே வீட்டுக்கு. எனக்கு எப்படின்னா வீட்டுல இருக்கும் போது, நான் ஹாஸ்டல்ல இருக்கும் போது அப்பா இறந்துட்டாங்கன்ற ஒரு ஃபீல் இருக்காது. ஏன்னா வந்து அப்பா சென்னையில இருந்தா இருக்காங்க, வீக்லி ஒன்ஸ் தான் எங்களை பார்க்க வருவாங்க. ஸோ அப்பா வந்து சென்னையில தான் இருக்காங்க அப்படின்னு வந்து நினைச்சிருப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கும் போது ஹால்ல ஒரு ஒருத்தரையும் அப்பாவோட போட்டோ பார்க்கும் போது அப்பா நம்மள விட்டு போயிட்டாரு. அப்புறம் தம்பி போட்டோவும் பக்கத்துல இருக்கும், தம்பியும் அப்பாவும் நம்ம கூட இல்ல, அப்ப ரெண்டு பேரும் நம்மளை விட்டு போயிட்டாங்க போயிட்டாங்க. இது மட்டும் தான் நினப்பு இருக்குமே தவிர சாப்பிட தோணாது. ஒரு வீடை வந்து என்ன இப்ப எதனா பண்ணி வச்சுட்டு போக சொன்னாங்கன்னா சாப்பிட சொன்னாங்கன்னா அது கூட சாப்பிட மாட்டேன். அம்மா வந்து திருப்பி எனக்கு சாப்பாடு போட்டதா சாப்பிடுவேனே, ரொம்ப அரகண்டா இருக்கும் அம்மா கிட்ட. இதனால வீட்டுல எனக்கு எதிர் வீட்டுல பாத்தாங்கன்னா அவங்க எல்லாரும் ஃபேமிலியோட இருப்பாங்க. அவங்க எல்லாம் கொரோனால அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, இப்ப ஏன் ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, அவங்க வீட்டுல அவங்க கிட்ட காசு இருந்தாலும் ஃபேமிலியா இருப்பாங்க. அப்பா அம்மா குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு ஜாலியா இருப்பாங்க. ஈவினிங் டைம்ல வந்து பேசுவாங்க, அவங்க கிட்ஸ் கூட விளையாடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும் போது எங்க அப்பா இல்லையே, தம்பி என் கூட விளையாடுறதுக்கு இல்லையே, வீட்டுல லோன்லியா இருக்குமே, இது மட்டும்தான் தோணுமே தவிர வீட்டை விட்டு வெளியில போயிடணும். இங்க வீட்டுல இருந்தா அம்மா பேங்க்குக்கு போயிடுறாங்க, வீட்டுல இருக்க கூடாது, நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிடணும் போயிடணும் போயிடணும், இது மட்டும்தான் சார் நினைச்சிட்டு இருந்தேன். இது எத்தனை வருஷமா இந்த மாதிரி இருந்தீங்க பண்ணீங்க? போன லாக்டவுன் ஃபுல்லா சார், 2020 இது மார்ச்ல லாக்டவுன் போட்டதுல இருந்து செப்டம்பர் வரைக்குமே இப்படிதான் சார். ஒன்ஸ் இந்த லாக்டவுன் வந்து ஃப்ரீ ஆச்சு, ஸோ எனக்கு அப்போ எக்ஸாம் வச்சாங்க, எக்ஸாமே முடிச்சேன் சார். எக்ஸாம் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், உடனே கிளம்பிடணும்னு சொல்லி எனக்கு பிடிக்காத ஒரு வேலை, பேங்க், ஒரு கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல பெங்களூர்ல போயிட்டு மொழி தெரியாத ஊர்ல போயிட்டு நான் வந்து ஜாயின் பண்ணேன் சார். எனக்கு அந்த வேலை பிடிக்காது, இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா திருப்பி வந்துட சொல்லிடுவாங்க, திருப்பி அதே வீட்டுக்கு வந்துடணும். வீட்டுக்கு வந்த ஹால்ல அப்பா போட்டோவையும் பார்க்கணும், தம்பி போட்டோவையும் திருப்பி பார்க்கணும், திருப்பி அழுவோம், சாப்பிட மாட்டோம், இது மட்டும் தான் தோணுமே. ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தா வந்து அதை மறந்துடுவோம்னு சொல்லிட்டு நானும் அம்மா கிட்ட அந்த வேலை எல்லாம் பிடிக்கல எதுவுமே சொல்ல மாட்டேன். 9 to 5 ஒர்க் பண்ணுவோம் சார், ஒரு நாள் லீவ் கேட்டாலும் நம்மள சொல்ல மாட்டாங்க, நீ எல்லாம் என்ன ஃப்ரெஷர் தானே, ஏன்னா நம்மளுக்கு லாங்குவேஜும் தெரியாதுன்னா நம்மள வந்து ஒரு இதுவா தான் தனியா தான் பார்ப்பாங்களே. அவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து தானே வந்திருக்க, நீ என்ன ஃப்ரெஷ்ஷா இருந்தானே, உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த மாதிரிதான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவாங்களே. அப்படி அதையும் சகிச்சுக்கிட்டு நான் அங்கதான் இருந்தேனே. இந்த டைம்ல அம்மா எப்படின்னா தனியா இருந்ததால, அம்மா தனியா இருக்காங்க, அம்மாக்கு யாருமேன்றதை யோசிக்காமனே நான் வந்து அம்மா விட்டுட்டு போயிட்டேன் சார் பெங்களூருக்கு. இதனால அம்மா வந்து சாப்பிடாம கொள்ளாம அவங்க ஹெல்த்ல ரொம்ப வந்து மோசமாயிட்டாங்க. அவங்களுக்கு எப்ப அவங்க மயங்கி விழுவாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. லோ பிபி அவங்களுக்கு வந்துருச்சு, ரொம்ப அதிகமாயிடுச்சு, நடக்க முடியாது. ஒரு சின்ன பொருள் எடுத்து நடந்து போனாலும் அப்படி கால் மடக்கிட்டு கீழே விழுந்துருவாங்க, அந்த அளவுக்கு வெயிட் அதிகமாயிட்டாங்க சாப்பிடாததால. இருக்கிறது ஒரு பொண்ணுதான், பொண்ணு நம்ம கூட இல்லைன்றத எனக்கு கால் பண்ணி என்னமா சாப்பிட்டியான்னு குள்ள வந்து பேசுவாங்க. எப்படின்னா நீ பான்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் போகும்போதே வந்து பிளாக்மெயில் பண்ணி, எனக்கு வீட்டுல இருக்க பிடிக்கல, எனக்கு நான் இருந்தா வீட்டுல இருந்து எதனா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து ஒரு பிளாக்மெயில் பண்ணிட்டு தான் நான் போனேன் பெங்களூருக்கு. சோ வந்து எனக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வாமான்னு என்ன கூட்டதே கிடையாது ஒரு தடவை கூட. உங்களுக்குள்ளே வச்சு வச்சு அழுது அழுது அவங்க சாப்பிட மாட்டாங்க, இப்படியே இருந்தாங்க. இந்த இந்த நேரத்துல சார் உங்களோட ஒரு செமினார் பாக்குற ஆப்பர்ச்சுனிட்டி அப்பாவுக்கு கிடைச்சது சார். அம்மாக்கா எப்போ? ஆமா, அம்மாவுக்கு வந்து நவம்பர் மந்த் கிடைச்சது சார். நவம்பர் அப்படின்னா 2020 நவம்பர்ல ஒரு 7-8 மாசத்துக்கு 9 மாசத்துக்கு முன்னாடி. சரி, அந்த செமினார் பார்த்துட்டு உங்களோட ஒரு ஸ்பீச் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களோட ஹெல்த்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்கள வந்து அவங்களுக்குன்னு ஒரு கோச்சை வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க சார். ஹெல்த்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துருந்தாங்க சார். இதுல வந்து நான் வந்து எனக்கு எப்படின்னா எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒரு 6 months ஒன்ஸ் தான் வரும், அதுவும் வந்து நான் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு இன்ஜெக்ட் பண்ணா மட்டும் தான் எனக்கு பீரியட்ஸ் வரும். அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னா வந்து நான் வந்து 1 month ஃபுல்லா இருக்கும் ஓடும். இது ஸ்டாப் பண்ணணும்னா திருப்பி வந்து நான் போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஒரு ஸ்டெராய்ட்ஸ் வந்து ஏன்னா ஒரு மெடிசனா கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டா மட்டும் தான் எனக்கு ஸ்டாப் ஆகும் சார். உனக்கு என்ன வயசு? 21 சார். ஓகே, இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன, நீங்க உங்களுக்கு என்ன ஒரு உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன ஒரு லேர்னிங், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடியா உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு கூட்டு பார்த்தாங்க சார், இவங்க வந்து உள்ள வந்து வந்துட்டாங்க, எனக்கு வந்து இதை கிடைக்கணும்னு சொல்லி. இது வரைக்கும் கூப்பிடாத அம்மா வந்து என்ன ஜனவரி மந்த் வந்து கூப்பிட்டாங்க சார், நீ வீட்டுக்கு வாமா, நான் உனக்கு ஒண்ணு காமிக்கிறேன், நீ பாருமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தாங்க சார். நான் வரவே இல்லை, நான் வரமாட்டேன் வரமாட்டேன். எங்க அம்மா வந்து வந்தாங்க சார் பெங்களூருக்கு, தானா இது வரைக்கும் கடலூர் தாண்டி நான் பண்ணுட்டியில இருக்கேன் சார். என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கடலூர் சார்.
இது வரைக்கும் கடலூர் தாண்டி அம்மா வந்து போகவே மாட்டாங்க, ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்க, தானா எங்கேயும் வந்து ஒரு பஸ் ஏறி போக மாட்டாங்க. என்னை கூப்பிடுறதுக்காக பெங்களூர் தனியா வந்தாங்க சார், நீ அட்ரஸ் மட்டும் வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம வந்து கூட்டு வந்து எனக்கு அந்த கூட்டம் தான் சார் எனக்கு வந்து ஒரு இதுவாயிட்டேன், நான் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேனே ஃபர்ஸ்ட். நம்ம அம்மாவா இப்படி தானா வந்து இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வராங்க, நம்ம அம்மா இப்படி வர முடியாது அடைய என்னமாச்சுன்னு கேட்கும் போது, எனக்கு நான் நல்லா இருக்கேன் இப்ப, என்னால முடியுது, நான் அதனாலதான் நான் வரேன், நீ என் கூடவே இருக்கணுமா, என் கூட வாமா வாமான்னு சொல்லி எங்க அம்மா என்ன கூட்டு வந்துட்டாங்க சார். எங்க அம்மாவோட கம்பல்ஷனாலதான் சார் நான் அங்க இருந்து இங்க வந்தேனே. வரும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன்னா, எனக்கு இங்க பிடிக்கல, திருப்பி திருப்பி என்ன நீ கூட்டு போற, நான் வீட்டுக்கு போய் திருப்பி அழுகுவேன், திருப்பி நான் சாப்பிட மாட்டேன், திருப்பி எனக்கு அப்பா ஞாபகம் வரும், இதுதான் சொன்னேன். அம்மாவை பிளாக்மெயில் பண்ணி தான் கூட்டு வந்தேன், ஏதாவது நான் பண்ணிப்பேன் வீட்டுக்கு வந்தேனா, நீ இப்படிதான் எனக்கு கூட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சார். ஒரு பக்கம் அம்மா வந்துட்டாங்களேன்ற சந்தோஷமும் இருந்தாலும், ஒரு பக்கம் திருப்பி வீட்டுக்கு வர போறோமே, திருப்பி வந்து அவங்களோட நினப்பு வருமேன்றத ஒரு இது இருந்துச்சு. இப்ப நீங்க வந்துட்டு என்னன்னா, உங்களுக்கு வந்து உங்க அம்மா வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு டிராவல் ஆகி வந்தது வந்துட்டு உங்களுக்கு அதே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது, கரெக்டா? இவ்வளவு தூரம் வந்துட்டு என்ன அப்படின்னா டிராவல் பண்ண முடியாம உடம்பு போனதே கிடையாது, உடம்பு வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க சரியில்லாத கண்டிஷன்ல இருக்காங்க, உங்களை தேடி வந்தது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? நானும் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன் சார். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களோட ப்ளூ பிரிண்ட் செஷன் எனக்கு பாக்குறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது சார். என்ன சொன்னாங்க உங்க அம்மா உங்ககிட்ட? நான் இந்த மாதிரி நல்லா இருக்கம்மா, நான் வந்து எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன் சார். எங்க அம்மாவுக்கு வந்து அவங்க ரொம்ப எக்ஸஸ் வெயிட்ல இருந்தாங்க, ஒரு 10 kg போல குறைச்சிருந்தாங்க சார் அந்த டைம்ல. எவ்வளவு நாள்ல? ஒரு 2 month கேப்ல சார். எழுந்துக்கிற பழக்கமே இல்ல சார், எங்க அப்பா இருந்த வரைக்கும் கால அடிச்சு எழுப்பிடுவாரு, இல்ல வந்து பாசமா கூட்டாலும் எழுந்துப்பேன், சூரியன் நான் பார்த்ததே இல்ல சார். நீ முத முதல்ல நான் அன்னைக்கு எழுந்துக்கினா இந்த மாதிரி பாருமா, நீ பாரு, நீ வந்து எங்கேயோ போயிட்டு யார்ட்டே வர சேருது, இவரோட ஸ்பீச்சை கேளுமா அப்படின்னு சொல்லி என்ன வலுக்கட்டாயமா தண்ணி எல்லாம் ஊத்தி எழுப்புனாங்க சார். ஃபர்ஸ்டே எழுப்பும் போது நான் எழுந்துக்கல மூஞ்சில. அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு? சுத்தமா பிடிக்கல சார். என்ன இத்தனை மணிக்கு என்ன பண்ண போறாங்க, என்ன பேசுவாங்க, என்ன ஜபம் பண்ண போறாங்களா, இத்தனை மணிக்கு காலைல எழுந்து என்ன மெடிடேஷன் சொல்லி தர போறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை வந்து கேலி பண்ணிட்டு அம்மாவை வந்து திட்டிட்டு அப்படிதான் சார் எழுந்து உட்காந்து. ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து நான் யாரு, நான் ஃபர்ஸ்ட் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், அந்த அளவுக்கு நான் நடந்துக்காம நான் வந்து ரொம்ப வந்து மோசமா அம்மா கிட்டயே நடந்துக்கிறேன்றது ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு தெரிஞ்சிச்சு சார். ஒரு ஸ்டூடெண்டா, ஒரு இப்பதான் ஃப்ரெஷர், இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்க அப்படின்னு நான் அம்மா கிட்ட நடந்துக்காம நான் என்னமோ எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் நடந்துகிட்டத வந்து தெரிஞ்சுக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட். இருங்கம்மா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த பேரண்ட்ஸ் குழந்தைங்க உங்களுக்கு இந்த வயசுல இருந்தாங்க அப்படின்னா நீங்க இந்த சைக்காலஜி வந்துட்டு அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்கணும், பேரண்ட்ஸும் சரி குழந்தைங்களும் சரி. ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அப்படின்னா விட்டு கொடுக்கணும். அது எப்படி விட்டு கொடுக்கணும் அப்படின்னா, பேரண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த அட்வைஸ் பண்ணிட்டு ஆர்டர் போட்டு இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணுங்கிறத சொல்றத விட்டுட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து புரியிற மொழி வந்துட்டு அதுக்கு பிடிக்கிற மொழி, அந்த மொழியில வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும். குழந்தைங்க வந்துட்டு 18 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க அவங்க என்ன விட்டு கொடுக்கணும் அப்படின்னா, இந்த பொண்ணு சொன்னது பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைப்பாங்க, அதுதான் வந்துட்டு பிரச்சனையே. அது எப்படி உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாதது வந்துட்டு எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க என்னதான் நீங்க காம்பீட் பண்ணீங்கன்னாலும் அவங்களோட அனுபவத்தை வந்துட்டு அப்படின்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க உங்களை விட வந்துட்டு அப்படின்னா ரொம்ப வருஷமா இருக்காங்க, மேபி அவங்களோட கருத்துக்கள் கொஞ்சம் உங்களுக்கு முரண்பாடா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அப்படின்னா ஓப்பன் மைண்ட் வந்துட்டு இருக்கணும், க்ளோஸ்டு மைண்ட்ல பேரண்ட்ஸ் குழந்தைங்களை அணுகிறதும் குழந்தைங்க பேரண்ட்ஸை அணுகிறதும் அங்க என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஒரு பேச்சுவார்த்தை நடக்கணுமோ என்ன ஒரு ஆக்ஷன் நடக்கணுமோ அது நீங்க எண்ட் ஆஃப் த டே நடக்கவே நடக்காது. எண்ட் ஆஃப் த டே குழந்தைங்களும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க, பேரண்ட்ஸும் ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. இதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நரகத்தை போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு அப்படின்னா அந்த ஃபேமிலியிலேயே நீங்க வந்துட்டு அந்த நரகத்தை வந்துட்டு அப்படின்னா பார்க்கலாம். தண்ணி ஊத்தி எழுப்பி விட்டாங்க, ஜபம் பண்ண போறாங்க, மெடிடேஷன் பண்ண போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க உட்காந்தீங்க. முதல் நாள் வந்துட்டு அப்படின்னா நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? நீங்க நான் அம்மா கிட்ட எப்படி பேசுறதுன்னு ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டேன் சார். அம்மா கிட்ட பேசுறது இல்லாம ஒரு எதிரி கிட்ட மாதிரி அம்மாவை ட்ரீட் பண்ணது, ஏன்னா வந்து அப்பா இல்ல தம்பி இல்லன்றதால அம்மா வந்து அப்பா இல்ல தம்பி இல்லன்னு அதை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறாங்க, அதெல்லாம் என்கிட்ட சிரிச்சு பேச மாட்டாங்க.
பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லேர்னிங்ல ரொம்ப முக்கியமான நல்ல லேர்னிங் வந்து மனசு வந்துட்டு நிம்மதியா இருக்கணும், ஒரு ஹாப்பினஸ் வந்துட்டு ரெண்டு பேருக்குமே இருக்கணும். எங்க பேரண்ட்ஸ்க்கும் சொல்றேன், குழந்தைங்களுக்கும் சொல்றேன். நான் ஊர்ல வந்துட்டு வெளியில போய் எவனோ கண்டவன் எவனே தெரியாதவங்கிட்ட போய் நம்ம திட்டு வாங்கிட்டு வரோம், இல்ல அவங்க கிட்ட வந்துட்டு அப்படின்னா ஏதாவது வந்துட்டு அவங்க பேசுறத வந்துட்டு கம்முன்னு நம்ம அடக்கிட்டு கம்முன்னு வரோம். வீட்டுல வந்துட்டு அப்படின்னா குழந்தைங்களோ பேரண்ட்ஸோ வந்துட்டு அப்படின்னா அவங்களோட வீரத்தை வந்துட்டு அப்படின்னா அவங்க ஃபேமிலி கிட்ட வந்துட்டு காமிக்க கூடாது. இந்த குழந்தைய பாருங்க, இந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன் அப்படின்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு த்ரெட்டனிங் இல்லை. அப்ப அந்த பெத்த உங்களோட மனசு வந்துட்டு என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் இல்ல? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா நீங்க கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, கொஞ்சம் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி கொடுக்குறேன் நான். நீங்க இது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்லோவா சாஃப்டா எல்லா விஷயத்திலையுமே வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் நீங்க பண்றீங்களோ, இப்ப நீங்க கேட்கறது கூட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, ஸ்லோவா மனசுக்குள்ள எதுவும் ஓடக்கூடாது, ஸ்லோவா சாஃப்டா நீங்க கேளுங்க, ஸ்லோவா சாஃப்டா நீங்க பேசுங்க, ஸ்லோவா சாஃப்டா நீங்க செய்யுங்க. உங்களோட பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனைகள் இருக்கோ கிடுகிடுன்னு ஒன்னா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து ஐஸ் கட்டி மாதிரி வந்துட்டு கட கட கடகடன்னு குறைய ஆரம்பிச்சிடும். அது இல்லாம நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணும்போது சிக்கல் ஆயிடுது. வேற என்ன லேர்ன் பண்ணீங்க இந்த இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம்ல? ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம்ல நெக்ஸ்ட் அம்மா வந்து ஒர்க் பண்றதால வீட்டுல ஓரளவு காசு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க சார். அம்மா வந்து ஃபர்ஸ்டே அவங்கள்ட்ட பாத்துட்டாங்க, ஆனா வந்து சரியா பாக்கல. அவங்க வந்து நான் என் கூட நானும் அம்மாவும் சேர்ந்து பார்க்கும் போது நீங்க சொன்னீங்க சார், ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் மூணுமே இருந்தாதான் நீ வாழ்க்கையில வந்து நல்லா ஒரு இடத்துக்கு போக முடியும்ன்ற போது நாங்க என்ன நினைச்சோம், எங்க வீட்டுல வந்து அம்மா பேங்க் மேனேஜர்னா வெல்த் இருக்கு காசு இருக்கு அப்படின்னு நினைச்சது. கடைசியில பார்த்தா எழுதி பார்க்கும் போதுதான் சார் ஒரு இன்கம் எக்ஸ்பென்ஸ் நீங்க தான் சார் எழுத சொன்னீங்க. அதுக்கப்புறம் எழுதி பார்க்கும் போதுதான் அம்மாக்கே வந்து ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருந்திருக்கு சார். கடன் வாங்கியிருக்காங்க, மத்தவங்கள்ட்ட காசு வாங்கியிருக்காங்க. இது இல்லாம அவங்கள்ட்ட காசு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற காசு வர சம்பளத்தை எல்லாத்தையும் வந்து யார் ஒருத்தவங்க காசு கேட்டாலும் கொடுத்துடுறது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. முக்கியமான லேர்னிங் என்ன கத்துக்கணும் அப்படின்னா, கடன் வாங்குறதே தப்பு. எவ்வளவு கடன் வாங்கினோம்னே நமக்கு தெரியாம நம்ம வந்துட்டு நம்ம லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் சிக்கல் எவ்வளவு அதிகமாகும் இல்ல? அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றதுங்க, நம்ம எங்க இருக்கிறோங்கிறது நமக்கு தெரியணும் இல்ல? எங்க இருக்கிறோங்கிறது நமக்கே தெரியல அப்படின்னா நம்ம எங்க போக போறோம் அப்படிங்கறது மத்தவங்களுக்கு எப்படி தெரியும், நமக்கு எப்படி தெரியும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு என்ன வழி காமிக்க முடியும் இல்ல? பேங்க்ல வந்துட்டு கணக்கு வழக்கு இருக்கும், பணம் போடுறவங்களுக்கு வந்து வரவு வைக்கணும், பணம் எடுக்கிறவங்களுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு டெபிட் பண்ணணும் இல்லையா, கிரெடிட் டெபிட் பண்ணணும். அது எதுவுமே கணக்கு இல்லாம எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், அங்க கரெக்டா இருக்கிறோம். ஆனா ரியல் லைஃப்குள்ள வரும்போது நம்ம ஆப்போசிட்டா வந்துட்டு அப்படின்னா நடந்துக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன தெரியுமாங்க, அவங்க பேங்க் மேனேஜர் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு கல்வி இருந்தது, குவாலிஃபிகேஷன் இருந்தது, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி மேனேஜர் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சதே ஒழிய அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை கல்வி வந்துட்டு அப்படின்னா முழுமையா அவங்க கத்துக்கல. அப்ப நீங்க பாருங்களேன், இப்ப அந்த இப்ப இந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு அப்படின்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பொண்ணோட குழந்தையோட தம்பியா அண்ணனாமா? தம்பி சார். தம்பி வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. நான் ஒன்னு சொல்லிட்டுமாங்க, இதுக்கு வந்துட்டு என்ன தெரியுமாங்க காரணம், வாழ்க்கை கல்வி உங்களுக்கு இல்ல. வாழ்க்கை கல்வி இல்லாததுனால ரெண்டு உயிரை வந்துட்டு அப்படின்னா இவங்க வந்துட்டு பறி கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இவங்க லைஃப் வந்துட்டு அப்படின்னா மிசரபிள் ஆயிருக்கு. எப்படி நான் சொல்றேங்கிறது கேளுங்க, எப்படி இவங்களுக்கு வந்துட்டு இவங்களுக்கு வாழ்க்கை கல்வி இல்லாததுனால இந்த டெத் நடந்திருக்கு. நீங்க விதின்லாம் இது மேலேயாவது தலையில வந்துட்டு அப்படின்னா யார் தலையும் விதிங்கிறது வந்துட்டு அப்படின்னா என்ன சொல்றதுங்க, பயந்தாங்கொழித்தனம் சரியாங்க. நமக்கு வந்துட்டு அப்படின்னா என்ன நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறது தெரியாம நமக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்துட்டு மூட நம்பிக்கையோட உச்சகட்டம். இப்ப அவங்க இந்த பொண்ணு என்ன சொல்லுது, அவங்க அப்பா வந்து ஒரு லெதர் ஃபேக்டரியில வேலை செஞ்சிருக்காரு, சரியா சாப்பிடாம 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 கவனிங்கும். அப்ப நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன நம்ம சாப்பிடணும், நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சாப்பிடணுமே தெரியாம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா அந்த வண்டி, ஒரு வண்டி வச்சிருக்கிறீங்க, அந்த வண்டியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி ஓட்டணும், அந்த வண்டிக்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா பெட்ரோல் ஊத்தணும்னா பெட்ரோல் ஊத்தணும், நம்ம அதை கெரோசினோ இல்ல வேற ஏதாவது மாத்தி மாத்தி ஊத்திக்கிட்டு இருந்தோம்னா அந்த வண்டிக்கு என்ன ஆகுமோ அந்த உடம்பு இந்த மாதிரி ஆகி கடைசியில ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கிவ் அப் பண்ணி அவரு இறந்து போயிருக்காரு. முடியாதனால அவருக்கு என்ன அந்த கவனம் இல்லை, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த நாலேஜ் எதுவுமே இல்லாததனோட விளைவு ராங் ஈட்டிங் ஹேபிட்டு அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஹேபிட் பேட்டர்னா மாறினதோட விளைவு அந்த உயிர் வந்துட்டு பறி போயிருக்கு. பையன் பாருங்க, எகெயின் அவன் வந்துட்டு என்ன அப்படின்னா கடல்ல குளிக்க போகும்போது அந்த அந்த பையன் வந்துட்டு என்ன அப்படின்னா இறந்துருக்கிறான்.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னாங்க, மழை பெஞ்சதுனாலே நம்ம வெளியில போக மாட்டேங்கிறோம் இல்ல. அப்படி வெளியில போகணும் அப்படின்னா கவனமா நம்ம ஒரு கொடையோ இல்ல நம்ம வந்துட்டு ஒரு ரெயின் கோட்டோ போட்டுக்கிட்டு நம்ம போறோம் இல்லையா. மலையில வந்துட்டு ரோடு வழுக்க வழுக்கிற மாதிரி இருந்தது, தண்ணி ஓடுனது அப்படின்னா மெதுவா கவனமா நடக்கிறோம், ஏன்னா வலிக்கு விழுந்துருவோம் அப்படின்ட்டு. நீச்சல் தெரியாது இல்ல அந்த பையனுக்கு? இல்ல சார், தெரியாது சார். அவனுக்கு தண்ணி பட்டாலே மூச்சு திணறும் சார். பாருங்க இப்ப அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க, வாழ்க்கை கல்வி. இப்ப அந்த வீட்டுல அந்த அம்மா வந்துட்டு, உங்க அம்மாவை மேல வர சொல்லுமா, கை ரைஸ் பண்ண சொல்லுங்க, மேல வர சொல்லுங்க. அந்த அம்மாவும் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா பிஹேவ் பண்ணணும். உனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க கடலுக்கு போறாங்க, தண்ணி கிட்ட போறாங்க, நீச்சல் தெரியல, அப்படி அந்த மாதிரி போகும்போது என்ன அப்படின்னா அந்த பையனுக்கு வந்துட்டு கவனம், ஒரு கவனமா நடந்துக்கிறது எப்படின்னு தெரியாததோட விளைவு, கூட நாலு பேர் சேரும்போது ஒரு உற்சாகமாயி ஒரு முட்டாள்தனமான ஒரு தைரியத்துல போய் அந்த பையன் வந்துட்டு என்ன அப்படின்னா அவனுக்கு தண்ணி பட்டாலே வந்துட்டு ஒத்துக்காது அப்படிங்கிறாங்க, மூச்சு திணறுங்கிறாங்க. அப்ப கடல்ல குளிக்கலாங்களா, தொட்டில குளிச்சாலே மூச்சு திணறங்கும் போது, கிணறுலையோ ஆத்துலயோ இல்ல கடல்ல போய் குளிக்கும் போது கடலுக்கு என்ன தெரியும், அவனுக்கு நீச்சல் தெரியும் தெரியுமா, நீச்சல் தெரியாதுன்னு தெரியுமா? இப்ப அநியாயமா வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கவனம், இதுக்கு வாழ்க்கை கல்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எப்ப பண்ணணும், எதுக்காக பண்ணணும், இது எல்லாமே நமக்கு வந்துட்டு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாததோட விளைவு இந்த உயிர் வந்துட்டு என்ன அப்படின்னா பறிபோய் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா உங்க அம்மா மேல வர சொல்லுங்க. கை இருக்காங்களா இங்க இந்த குரூப்ல இருக்காங்களாமா, வந்திருக்காங்களா? இருக்காங்க சார். இருந்தாங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. உங்க பேர், அவங்க அம்மா பேர் என்ன? சித்ரா சார். சித்ரா இருந்தீங்கன்னா இந்த பொண்ணோட யோகா லட்சுமியோட அம்மா சித்ரா இருந்தீங்கன்னா மேல வாங்கம்மா, கை தூக்கிட்டு வாங்க, கை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தான் தெரியும், மீதி யாரும் ரைஸ் பண்ண வேணாம், அவங்க மட்டும் ரைஸ் பண்ணட்டும், அவங்க மேலே வரட்டும். சரி ஓகே. இந்த அஞ்சு நாள் ப்ளூ பிரிண்ட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சேட் பாக்ஸில் சில பீப்புள் கேட்குறீங்க இது என்ன ப்ளூ பிரிண்ட், ப்ளூ பிரிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்கிறேன் நான், அதை விட இது ரொம்ப முக்கியமானது. சரி ஓகே. உங்கள் அம்மா வந்துட்டாங்க. இந்த அஞ்சு நாளில் நீ என்னம்மா கற்றுக்கிட்டு என்னம்மா ஆனது உனக்கு? சார் அதான் இன்கம், என் தம்பி இறந்ததெல்லாம் அம்மா வந்து வீடு கட்டிட்டு இருந்தாங்க சார். அந்த வீடு கட்டுறத வந்து அம்மா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. என் வாரிசே போயிடுச்சு, எனக்கு இதுக்கப்புறம் எதுக்கு வீடு அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஃபுல்லா டிப்ரெஷன்ல இருந்ததால வீடு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க சார். வீடு ஸ்டாப் பண்ணதானே அது வந்து ஒரு பக்கம் வந்து பாதி நடந்து பாதி வேலை முடிச்சு பாதி அப்படியே கிடக்கு. நீங்க சொன்னீங்க இன்கம், இன்கம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எழுதணும். நீங்க எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். எழுதாமலே வந்து இவங்க என்னன்னா மத்தவங்களுக்கு குடுக்கறதுல குடுத்துட்டாங்க. குடுத்துட்டு அவங்க வந்து திருப்பி இவங்க திருப்பி காசு கேட்கும் போது அவங்க வந்து நான் இப்ப தரேன் அப்ப தரேன்னு சொன்னது இதுல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்களே டிப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களே காசு தந்துட்டு கொடுக்க முடியும், கொடுக்க மாட்டாங்களே. இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு ஏதாவது வந்து ஒரு செலவு பண்ணணும், ஒரு இது பண்ணணும், காசு இல்லைன்றது நீங்க எழுதும் போதுதான் சார் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஒருத்தவங்கள்ட்ட கேட்கும் போது கொடுத்தவங்க எல்லாம் வந்து நான் அப்புறமா தரேன் இப்பறமா தரேன்னு சொல்லி. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இருங்க பேங்க், இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இந்த சித்ரா மாதிரி இருக்கிறவங்க பேங்க்ல போய் வேலை செய்யுங்க. பேங்க் பண்ற வேலையை வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் எப்படி சொல்றேனோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கடன் கொடுக்கறது வந்துட்டு இந்த வேலை வந்துட்டு பண்ணக்கூடாது. கடன் கொடுக்கறது வந்துட்டு யாரோட வேலை அப்படின்னா ஒரு பேங்கரோட வேலை, இல்லை வந்துட்டு என்ன பேங்க்ல ஒர்க் பண்றவங்க பேங்கோட பணத்தை வந்துட்டு என்ன அப்படின்னா கடனாக கொடுக்கணும், இல்ல ஒரு ஃபைனான்சியரோட வேலை. இந்த வேலை நமக்கு எதுக்கு? நீங்க ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒரு நல்ல நட்பை கெடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரே ஒரு வேலை பண்ணுங்க, அவங்க கேட்கும்போது பணம் கொடுத்துக்கிட்டே இருங்க, கடன் கொடுங்க. வாங்கும்போது இருக்கக்கூடிய நன்றி உணர்ச்சி வந்துட்டு திருப்பி பீப்புளுக்கு கொடுக்கும்போது யாருக்குமே இருக்காது. அப்ப நீங்க என்ன அப்படின்னா அந்த நட்பை வந்துட்டு என்ன அப்படின்னா பணம் கொடுக்கும், பணம் கொடுத்து நீங்க கெடுத்துக்கிறீங்க, என்ன திருப்பி போய் கேட்கறீங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா கேட்கும்போது இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த மன துணிவு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மேபி அந்த டைம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கஷ்டமா இருக்கலாம். இது கூட நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா இல்லைங்கிறத வந்துட்டு நைஸ் வேல சொல்லுங்க. ஐயோ நான் பணம் வச்சிருந்தேங்க, இப்போதாங்க நான் முந்தா நாள் தாங்க வந்துட்டு எங்க சித்தப்பா ஒருத்தர் வந்தாரு, அவர் அர்ஜென்ட்டா பணம் கேட்டார்னு கொடுத்துட்டேன். இந்த மாதிரி எத்தனை தடவை கேட்டாலும் இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்கறத ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. ஊசி இடம் கொடுக்காம நூல் எந்த நூலும் உள்ள நுழைஞ்சதா சரித்திரமே கிடையாது, சரியா? இப்போ அஞ்சு நாள் நீங்களை வந்துட்டு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றீங்க, காலையில எந்திரிச்சிங்க ரியாலிட்டி பேங்க்ல இது மணி வந்துட்டு அப்படின்னா 10 லட்சம் ரூபா கடன் இருக்கிறது வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரியுது. அதுக்கடுத்தது வந்துட்டு அப்படின்னா வேற என்ன எல்லாரும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு வேணது அதுல? நீங்க சொன்னீங்க சார் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதும் தப்பு, ஒருத்தவங்கள முன்னேற கூடாதுன்னா அவங்களுக்கு வந்து கடனே கடன் கொடுத்துருங்க. அவங்களுக்கு கடன் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க முன்னேறவே மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்க சார். இதுதான் எங்க அம்மாவுக்கு நல்லா போச்சு சார். அந்த வார்த்தை கேட்டதுல இருந்து இது வரைக்கும் யாருக்கும் கடனா எதுவுமே கொடுக்கறதில்ல சார். அதான் சார். சரி
அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க திருப்பி பேங்க் பேங்க் வேலைக்கு நீங்க அங்க போனீங்களா கலெக்ஷன் வேலைக்கு பெங்களூருக்கு போலியா சார் எப்படி சார் அம்மாவை விட்டுட்டு போனீங்க என்ன எந்த ஒரு பேரண்ட் வந்து நம்மள வந்து அவங்க வந்து நம்மளோட தேவை இருக்கும் போது நம்ம அவங்களை விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் வந்து ரிலேஷன்ஷிப் அப்ப கத்துக்கிட்டேன் சார் ஒரு பேரண்டா ஒரு சைல்டு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீங்க சொல்லி தந்தீங்க சார் ஒரு சைல்டா பேரண்ட் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும்ன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் அது மூலியமா இப்படி ஒரு பேரண்ட் வந்து ஒரு சைல்ட எப்படி பாத்துக்கிறோமோ அவங்க வயசாகும் போது நம்ம தானே அவங்கள பாத்துக்கணும் அவங்களும் தானே அந்த அவங்களோட ஹஸ்பண்டையும் அவங்களோட பையனையும் வந்து விட்டு கொடுத்துருக்காங்க நம்ம மட்டுமா நம்மளோட அப்பாவையும் நம்ம தம்பியும் விட்டு கொடுத்துட்டோம் அவங்க தானே விட்டு கொடுத்துருக்காங்க அவங்க கூட நம்ம தான் இருக்கணும்ன்றத நான் கத்துக்கிட்டேன் சார் வெரி குட் அப்புறம் என்ன என்ன உங்களுக்கு கிடைச்சது அந்த மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு என்ன கிடைச்சது இதுல நீங்க அந்த இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது செமினார் பக்கம் ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது சார் அதுல நீங்க ஒரு லாஸ்ட் ஒன் ஹவர்ல நீங்க ஒண்ணு சொல்லி தந்தீங்க சார் அதாவது இதுல நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வந்து ஒரு வெல்னஸ் கோச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்க சொல்லி தந்தீங்க சார் அதை நான் இப்ப லேர்ன் பண்ணிக்கிட்டு நான் ஒரு வெல்னஸ் கோச்சா வீட்டுல இருந்து எங்க அம்மா கூட ஹாப்பியா இருந்துகிட்டு நான் எங்க அம்மாவோட சிரிப்பை வந்து ஒரு ரெண்டு இப்பதான் சார் பாக்குற ஒரு சிக்ஸ் மந்தா ஆப்டர் ஃபோர் இயர்ஸ் இப்பதான் சார் எங்க அம்மாவோட முகத்துல நான் சிரிப்பை பாக்குறேனே என் கூட இருக்கும் போது நான் இருந்தா எங்க அம்மா ஹாப்பியா இருப்பாங்க நான் இப்பதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேனே ஆமா அது ஏற்கனவே எல்லார்கிட்டயுமே இருக்கு அது நம்ம என்ன அப்படின்னா அது என்ன என்ன இருக்கிறத வந்துட்டு தொலைச்சிட்டு தொலைச்சதை வந்துட்டு அப்படின்னா நம்ம வேற எங்கேயாவது தொலைச்ச இடத்துலதான் வந்துட்டு தொலைஞ்ச பொருளை வந்துட்டு தேடணும் நம்ம தொலைச்ச இடத்த விட்டுட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றதுங்க நம்ம வெளியில போய் நட்பு வேற எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு வெளியில வந்துட்டு மனசை வந்துட்டு அலைபாய விடும் போது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்ன சொல்றது உங்களுக்கு நிம்மதி வீட்டுல கிடைக்கல அப்படின்னா வெளியில எப்படி நிம்மதி கிடைக்கும் நான் வந்துட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் வீட்டுல நிம்மதியா இல்லாதவங்க யாருமே லைஃப்ல அச்சீவ் பண்ணதாவோ வெளியில வெளியில போய் அவங்க நிம்மதியா இருந்ததாவோ வரலாறே கிடையாது சரியா இப்ப நீங்க வந்துட்டு உங்களோட ஹெல்த் என்ன இம்ப்ரூவ் ஆனது நீங்க நீங்களும் வெயிட் நிறைய இருந்தீங்கன்னு சொன்னீங்க நீங்க உங்களோட ஹெல்த் வந்துட்டு எப்படி எப்படி இம்ப்ரூவ் ஆனது என்ன இம்ப்ரூவ் ஆனது ஹலோ யோகா காணோம் சித்ரா நீங்க லைன்ல இருக்கிறீங்களா ஓபன் பண்ணுங்கம்மா ஆ யோகா பேசுங்க பார்க்கலாம் உங்களுக்கு மியூட்ல இருக்குமா யோகா நான் இருக்கிறது நான் பேசுறது கேக்குதா என்ன கிடைச்சது உங்களுக்கு சொல்லுங்க சார் நான் ஒரு 7 kgs வெயிட் லாஸ் பண்ணிருக்கேன் சார் பிளஸ் என்னோட பீரியட்ஸ் ப்ராப்ளமும் சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு சார் நான் கரெக்ட்டா இப்போ வந்து பண்ணிடுவாங்க ஏன்னா அது இருக்கிறதுனால தானே வந்துகிட்டே இருக்குது இல்ல அது இருக்கிறதுனால அது வந்துட்டு அப்படின்னா ஸ்டாப் ஆகிறதுக்கு மருந்து அதுக்கப்புறம் அது வர்றதுக்கு மருந்து அப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு எதையுமே கண்ட்ரோல் மருந்து கண்ட்ரோல் ஆகாது அப்ப வந்துட்டு என்ன அப்படின்னா யூட்ரஸை ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க யூட்ரஸ் இருந்ததுன்னா லேடிஸ் யூட்ரஸ் இல்லை அப்படின்னா அவங்க மென் ஒரு லேடிக்கு யூட்ரஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்க யாரு அது வந்துட்டு என்ன ஓகே சரி ஓகே அதுக்கப்புறம் நீங்க வெல்னஸ் கோச்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சது ஹாய் சார் நான் ஒரு 15 ஃபேமிலிஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார் இது வரைக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி இப்போ ஹெல்த்தில் டிட்டோரியேட்டாக இருக்கவங்களை வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சார் 15 ஃபேமிலிஸ் சரி ஓகே இதனால எனக்கு லாஸ்ட் மந்த் இன்கமாக எனக்கு ஒரு 31,000 கிடைச்சிருக்கு சார் பெங்களூரில் வேலை செய்யும்போது அங்கே எவ்வளோ கிடைச்சது அங்கே 15,000 சார் டேக் ஹோம் சேலரி பேசாமல் அங்கேயே போயிட வேண்டியதானம்மா சார் 15 சார் 15,000 தான் சார் ஒரு கல்லுல வந்துட்டு ஒரு மாங்காய் கூட நமக்கு கிடைக்காது ஆனா இப்ப என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு ஐடியாவோ உங்களுக்கு கரெக்டா கிடைச்சு நீங்க அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கல்லுல வந்துட்டு மூணு மாங்காய் இந்த பொண்ணுக்கு பாருங்க
அவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியில ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கிடைச்சிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னா, அந்த லேர்னிங் ஐடியா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோட அந்த ப்ளூ பிரிண்ட் அவங்க பார்த்ததோட விளைவு, அவங்க வந்துட்டு ஹெல்த் ஹெல்த் வழியா தான் உள்ள ஃபர்ஸ்ட் வந்துட்டு நுழையணும். ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது, ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பொண்ணு 15,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்த பொண்ணு வந்துட்டு இப்போ வந்து லாஸ்ட் மந்த் 30,000 அண்ட் அபவ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஏர்ன் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க எல்லாம் என்னெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ இது லேர்னிங். நான் வந்துட்டு கடைசி 5 நிமிஷத்துல 6:45 வரைக்கும் வந்துட்டு இந்த செஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா போகும். கடைசி 5 மினிட்ஸ்ல நீங்க உங்களோட லேர்னிங் வந்துட்டு எப்படி நீங்க டீப் லேர்னிங்கா உங்களுக்கு மாத்திக்கிறது, இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ இந்த மாதிரி ஒரு லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு நடக்கிறதுக்கு என்ன எக்ஸாக்டா பண்ணணும் அப்படிங்கறத லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்றேன் நானு. ஓகேம்மா, குட். இங்க உங்க அம்மா மின்னல் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போகுது, என்னாச்சு? இல்ல சார், நெட் டவர் கிடைக்கல சார் அவங்களுக்கு, அதனால சார். இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீங்க, வீட்டுல வந்துட்டு நெட் இல்லாத இடத்துல வந்துட்டு ஒரு செகண்ட் கூட இருக்க கூடாது. நாகபாம்போட இருக்கிற மாதிரி தான் ஈக்குவல் அதுக்கு. வாங்கி வச்சுக்கோங்க, நல்லா ஸ்பீடு நல்லா இருக்கணும். இனிமே உலகம் வந்துட்டு என்ன அப்படின்னா வெர்ச்சுவலா தான் இயங்கும். இதுதான் வந்துட்டு என்ன வாழ்க்கை முறை ஆகுது. உங்க ஏரியால வந்துட்டு உங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு நெட் வரல அப்படின்னா அந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டு எங்க நெட்டு கிடைக்குதோ அங்க மூவ் ஆயிடுங்க. எப்படி பறவைகள் வந்துட்டு மைக்ரேட் ஆகுது பாத்தீங்களா, ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு வருது. ஏன்னா அந்த சீசன்ல வந்துட்டு அங்க ஃபுட்டு கிடைக்காது, அது வாழக்கூடிய சூழ்நிலை இருக்காது. எங்கிருந்தோ பறந்து வந்துட்டு வேதாரண்யம் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா மைக்ரேட் ஆகி வருது. புரியுதுங்களா? வேடந்தாங்கல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருது. வந்துட்டு என்ன அப்படின்னா அதனோட இனத்தை பெருக்கிட்டு போற மாதிரி நெட்டு கனெக்டிவிட்டி இல்லாத இடத்துல நீங்க எங்க வேணாலும் இருக்கும், ஆனா நெட்டு கனெக்ஷன் இல்லாத ஊர்ல வந்துட்டு இருக்காதிங்க. சரியா? கரண்ட் இல்லாத இடத்துலயும் இருக்காதிங்க, கரண்ட் இருக்கிற இடத்துல இருக்கணும். சரியா? சூப்பர். ஓகே, உங்க அம்மா வராங்களான்னு பாப்போம். இப்ப உங்க அம்மா என்ன நினைக்கிறாங்க உங்களை பத்தி? சரி, அவங்க வர வரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா சார்? ஒண்ணே ஒண்ணு கேட்கணும் சார். கரெக்டா உங்களுக்கு எது தேவையோ அது கேளுங்க பாக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் வந்துட்டு 22 வருஷமா இருக்கிறேன், நான் பேசுறது எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் போவாங்க. புரியுதுங்களா? அது 20,000 பேர் இருந்தாலும் சரி, 25,000 பேர் இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கே கிட்டத்தட்ட வந்துட்டு அப்படின்னா ஒரு 5,000 பீப்புள்கிட்ட வந்துட்டு அப்படின்னா நான் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்றேன், பேசுறேன். நான் பேசுறது தான் கேட்டு போகணும். இங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, நான் மத்தவங்க கிட்ட பேசுறேன், அவங்க என் கூட பேசுறாங்க, உங்களுக்கு என்ன ஒரு அது இது வேற எங்கேயுமே நடக்காது. இது ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு பர்சனலா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா யாருக்கும் இண்டிவிஜுவலா வந்துட்டு டைம் கொடுக்கறது இல்லை. நான் பர்சனலா யாருக்கு கோச் பண்ணிக்கிட்டு இருக்கிறனோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னால வந்துட்டு டைம் கொடுக்க முடியும், ஏன்னா லிமிட்டட் டைம் இருக்கிறதுனால. சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? சார், இப்ப என்ன மாதிரி வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஃப்ரெஷரா இருக்காங்க, இப்பதான் அவங்க கரியரை ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு ஒரு இடத்துக்கு விட்டு மைக்ரேட் பண்ணி போனாதான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஒர்க் பண்ணாதான் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்குன்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சார் சொல்லலாம்? இப்ப நான் உங்களோட லேர்னிங்ல இருந்துதான் சார், நான் எனக்கு வந்து என் ஃபேமிலி கூட இருந்தாதான் எனக்கு வந்து ஹாப்பினஸ் கிடைக்குது. நான் வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் ஹாப்பினஸ் தேடக்கூடாதுன்னு உங்களோட லேர்னிங் கிட்ட தான் சார் நான் கத்துக்கிட்டேன். அந்த மாதிரி என்ன மாதிரி இருக்கு? நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா நீங்க சொன்னது? நீங்க இப்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி உங்களை மாதிரி சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேக்குறீங்க, கரெக்டா? அதுதானே, அதுதானே மீனிங் இல்லையா? ஓகே, இது கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க சார்? உங்களோட லேர்னிங் உங்ககிட்ட கத்துக்கிட்டதா சார்? எங்க கத்துக்கிட்டீங்க? வந்ததா சார்? அது அந்த ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு என்ன அப்படினா ஒரு ஷார்ட்டா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்னன்னு. புதுசா நான் ஒரு யாமியாவும் எங்க அம்மா கூட ஒரு புது பொண்ணாவும் நான் வந்து ரீபர்த் ஆயிருக்கேன் சார் அந்த 5 செஷன்க்கு அப்புறம் எல்லா லேர்னிங் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு கரெக்டாங்க? ஓகே, நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு இது வரைக்கும் எது கிடைக்கலையோ அதுக்கு அது வந்துட்டு அது கிடைக்கிறதுக்கு உண்டான அளவுக்கு நமக்கு வந்துட்டு அந்த லேர்னிங் இல்லை. லேர்னிங்ங்கிறது நான் சொல்றது தியரிட்டிக்கல் லேர்னிங், ப்ராக்டிக்கல் லேர்னிங், இது ரெண்டும். இது நீங்க ரெண்டையும் பண்ணீங்களா? எஸ் சார். நீங்க எந்த வழியா வந்தீங்களோ அதே வழியில வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க் யூ சார். ஓகே சார். அது என்ன பதில், அதுக்கு என்ன பதில் நான் சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு புரிஞ்சதா பார்ப்போம். சார், நான் என்ன வழியில வந்தேன், நான் ப்ளூ பிரிண்ட் வழியா தான் சார் இதுல வந்தேன். நான் எங்க அம்மாவோட ஹெல்த் வைஸா தானே சார் நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்தேன். இப்ப என்ன மாதிரி ஹெல்த் வைஸ்ல ரொம்ப டிட்டோரியேட்டா இருக்கவங்கள நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் சார். ஆமா, அது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க சொல்லும் போது என்ன அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன நடந்ததோ அது வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன உங்களுக்கு பாருங்க, எவ்வளவு 7 கிலோ வெயிட் கம்மியா இருக்கீங்க,
அதுக்கப்புறம் ஒரு ஒரு துயரமான ஒரு ஃபேமிலியில வந்துட்டு நடந்த விஷயங்கள்ல இருந்து இப்ப ஒரு ஹாப்பியான ஃபேமிலி ஆயிருக்கீங்க. இப்ப நீங்க வந்து இன்னொருத்தருக்கு யாருக்கோ போய் ஒர்க் பண்ணும்போது 15,000 ரூபா வேலை பண்ணிட்டு இருந்தீங்க, ஊர் விட்டு ஊர் போய் எங்க போனாலும் நீங்க வந்துட்டு உங்களை வந்து இழக்கவே முடியாது. அதனால எங்க போனோம்னாலும் நம்மள நம்ம சந்தோஷமா வச்சுக்கிறது முக்கியமான காரணம். இப்ப லாஸ்ட் மந்த் வந்துட்டு 30,000 அந்த ஆர்டர் வந்துட்டு ஏர்ன் பண்ணிருக்கிறீங்க. இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதுக்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி நான் லேர்ன் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நீங்க பாருங்க சொல்லுங்க, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க வந்துட்டு பாக்கட்டும். புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது. சூப்பர், கங்கராச்சுலேஷன். என்னம்மா சித்ராமா போயிட்டு போயிட்டு வரீங்க சொல்லுங்கம்மா. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா என்ன சொல்றது, உங்களுக்கு எப்படி இந்த பேங்க்ல வந்துட்டு லேர்ன் பண்றீங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்க லைஃப்ல இந்த மாதிரி வந்துட்டு ஒரு துயரமான சம்பவம், ஒரு எந்த யாருக்குமே இந்த பாருங்க இந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது உங்களுக்கு நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப துயரமான சம்பவம். ஒரு ஃபேமிலியில வந்து ஹஸ்பண்டும் சன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்துட்டு சின்ன வயசுல இறந்து போறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு துயரமான சம்பவம். அதுக்கு காரணம் வந்துட்டு கவனமின்மை. ஆனா அதுக்காக நோ ரிக்ரெட்ஸ், நீங்க அதுக்காக நீங்க வருத்தப்படக்கூடாது. ஏன்னா யாராவது வந்துட்டு என்ன அப்படின்னா இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டார் மீண்டதா வரலாறே கிடையாது. அது துயரமான சம்பவம். நீங்க அதில் அதுல இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள வெளியில வந்துட்டு ரியாலிட்டியை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா லைஃப்ல வந்துட்டு உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு கடவுள் வேற ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு. இந்த குழந்தை உங்க பையன் இறந்ததும் இல்லை உங்க தம்பி இறந்ததும் இல்லை உங்க அப்பா உங்க ஹஸ்பண்ட் இறந்ததும் அது ஏதோ ஒரு ரீசனுக்காக அந்த மாதிரி நடந்திருக்கு. சரியா? அந்த ரீசன் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க தேட ஆரம்பிக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களோட லைஃபோட பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களை மாதிரி சஃபர் ஆயிருக்காரு. ஏன்னா இது வந்துட்டு என்ன அப்படின்னு என்ன சொல்றதுங்க, இன்னொருத்தருக்கு இந்த ஃபீலிங் வந்துட்டு தெரியாது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஆல் ஆஃப் த சடன் வந்துட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்டு ஒய்ஃபு ஹஸ்பண்டு பையன் வந்துட்டு அப்படின்னு இறந்து போனது அந்த ஃபீல் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துயரப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலியில அந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அந்த நோபல் காஸ்க்கு அவங்களுக்கு ஏதாவது வந்துட்டு உங்களால பெரிய அளவில் பண்ண முடியுமா? அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மனதளவுலையோ இல்லை ஏதாவது வந்துட்டு அவங்க லைஃப்ல மேலே வரத்துக்கு, இது மாதிரி குழந்தைங்க இல்லாம அப்பா அம்மா இல்லாம இருக்கக்கூடிய குழந்தைங்க, இது மாதிரி ஆல் ஆஃப் த சடன் வந்துட்டு ஒருத்தங்க இறந்து போறாங்க, இவங்களுக்கு என்ன உங்களால பண்ண முடியும்? இதை நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்துட்டு கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு என்ன கேட்கறேன்னா சித்ராமா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு இந்த லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க தான் உங்க பொண்ணு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஷார்ட்டா சொல்லுங்க. எனக்கு என் தம்பி தான் சார் இத சொன்னாரு. ஆஹா, என்னோட ஹெல்த் வைஸா ரொம்ப இதுவா இருந்தேன், நடக்கவே ரொம்ப சிரமப்படுறேன். இது நவம்பர் மாசம் தீபாவளி அன்னைக்கு இந்த இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் சார். சரி, அந்த டைம்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு இல்ல உங்க பையனும் வந்துட்டு என்ன அப்படின்னா இல்ல இல்ல அப்ப வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையில நீங்க மனதளவுல வந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப அவர் இந்த மாதிரி சொல்லும் போது இதெல்லாம் வந்துட்டு பாக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுது? இல்ல பாக்கணும்னு தோணல, அவங்க வீட்லயே என்ன ஒரு 10 days கூப்பிட்டு போயிட்டாங்க. அதாவது பாப்பாவும் அந்த சமயம் வீட்ல இல்ல, அவ பெங்களூர்ல இருந்தா, நான் தனியா இருந்தேனா. அப்போ நான் ஃபீல்ட் ஒர்க் தான் எனக்கு, அப்போ பேங்க் ஸ்பெக்டரா இருந்தேன். அப்ப அவங்க வீட்லயே 10 days இருந்து அந்த ஃபுட் சாப்பிட்டுட்டு, ஆனா 2-3 நாளே எனக்கு கொஞ்சம் லேசா இருந்துச்சு உடம்பு. என்ன நினைச்சா நமக்கு நல்ல உணவு கிடைச்சிருக்கு, இந்த நல்ல உணவு நம்ம பொண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னு 2-3 முறை போன் பண்ணி கூப்பிட்டேன். இது நடுவுல டிசம்பர்ல வந்துட்டு நான் சொல்லி சொல்லி கேட்காம உன்னை யார் இதெல்லாம் எடுக்க சொன்னது, என்ன கேட்க இதெல்லாம் சாப்பிடுவியா, நீ எது கொடுத்தாலும் சாப்பிடுவியா, அது விட்டுருங்க. அந்த பொண்ணு சொன்னது பிறகு கேட்டேன் நானு. அதுக்கப்புறமேட்டு நீங்க இந்த ஹெல்த் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது அவ சொல்லியும் கேட்காம நான் போய், அவளை யாருக்குமே தெரியாது, என் தம்பி அம்மா என் அண்ணன் யாருக்குமே தெரியாது, யாருக்கிட்டுமே சொல்லாம கடலூரை தாண்டி எனக்கு ஒரு துணையோட தான் நான் போயிட்டு இருந்தவ, என்னையே என்னால நம்ப முடியல. பெங்களூருக்கு மொழி தெரியாத ஊர்ல குட்லு கேட்டுன்ற அந்த ஒரு ஸ்டாப்பிங்க வச்சுட்டு அவ லொகேஷனை இன்னொரு ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சுட்டு அந்த லொகேஷன் ஷேர் பண்ணி அதன் மூலயமா அந்த அவ பிஜிய கண்டுபிடிச்சு போனது எனக்கே என் மேல ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நானா இப்படி நடந்தது? இது இது நான் ஜனவரி பொங்கல்லாம் கழிச்சுதான் நான் போனேன். ஒரு 2 மாசத்துல நடந்திருக்கு. 2 மாசத்துல ஓகே. அப்போ ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனது? ரொம்ப குழப்பமான நிலையில தான் இருப்பேன் நான். அவர் வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அவரை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன் நான். என்ன ஒரு காய்கறி வாங்க கூட வெளியே அனுப்ப மாட்டாரு. ஒரு வீட்டுல ஒரு எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவரு தான்,
நானே வேலைக்கு போனாலும் நான் சம்பளத்தை அவர்கிட்ட கொடுத்துருவேன், அவர் தான் எல்லாமே நிர்வாகம் பார்ப்பாரு. ஒரு தோடப்பா என்ன விலைன்னு கூட எனக்கு தெரியாது, அது கூட நான் வாங்குறது கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு மனசுல ஒரு தைரியமும் உடம்புல ஒரு தைரியமும் கொடுத்தது இந்த ஃபுட்டு தான் நினைப்பேன். இது வந்து ஒரு என்ன சொல்றது, எனக்கு கிடைச்ச ஒரு அமிர்தம், அவ்வளவுதான் நான் சொல்வேன். அதை நான் சாப்பிட்டோன்னா ரொம்ப ஹெல்த் வைஸா எனக்கு இம்ப்ரூவ் ஆனது. இது வந்து என் பொண்ணுக்கு கிடைச்சா ஆகணும். அவ வந்து பீரியடு, அதாவது ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இல்ல, அதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, அது பூரா கம்ப்ளீட்டா சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு உங்களுக்கு லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா என்ன ஆனது, எங்க ஆனது, நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க. அதாவது நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒருத்தவங்க அழுது என்கிட்ட பணம் எல்லாம் அவ்வளவாலாம் இல்ல, ஓரளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன்னா ஒரு கூட்டுறவு பேங்க்ல தான் நான் ஒர்க் பண்றேன். நீங்க என்ன சிஎஸ்ஆரா? சிஎஸ்ஆர் இல்ல சார், கோஆபரேட்டிவ் பேங்க்ல பிரான்ச் மேனேஜர். சரி சரி, ஓகே. அதாவது போதுமான அளவு தான், அதோ ரொம்ப அது அபரிதமான எல்லாம் இல்ல. ஆனா ஒருத்தவங்க கஷ்டம்னு கேக்கும் போது அங்க அழுது ஸ்கூல் படிப்புக்காக காலேஜ் சேர்க்கணும், பொண்ணு கல்யாணம், அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு உங்க பொண்ணு சொல்லிட்டாங்க அது கொடுத்ததால இப்போ இனிமே, அதாவது கொடுத்தா அவங்களை கெடுக்கிறதுக்கு சமம், அவங்கள வாழ்க்கையில முன்னேற கூடாது நினைச்சா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்க பாருங்க. அது நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க? இல்ல இல்ல, இது நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க, எங்க கத்துக்கிட்டீங்க? அது உங்க ப்ளூ பிரிண்ட் செஷன்ல தான் சார் கத்துக்கிட்டேன். எப்போ? அதான் பாப்பா வந்த பிறகுதான் நான், அதுக்கு முன்னாடி ப்ளூ பிரிண்ட் செஷன்ல நான் உள்ள இல்ல. பாப்பா வந்த பிறகுதான், ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா கூடயே நான் ரெண்டு பேரும். ஓகே ஓகே, இப்போ நீங்க தான் கத்துக்கிட்டேன். அதுல இருந்து ஒருத்தொட்ட கொடுத்தத நீ வட்டி வேணா எது வேணா நீ எனக்கு கொடுத்தா போதும்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நான் ஒன்னொன்னு சொல்லட்டுமா? அவங்க கொடுக்கல, இல்ல இன்னும் கொடுக்கல சார். திருப்பதி உண்டியல்ல போட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அப்படிதான் நினைச்சிட்டேன், சிலது நினைச்சிடுங்க. ஆமா, அது வந்துட்டு என்ன அப்படின்னா, எனக்கு எனக்கு என்னோட லைஃப்ல இல்ல, வாழ்க்கையில இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. எங்க வீட்டுக்காரோட என் 19 வயசு புள்ள பாத்து பாத்து சேர்த்தேன் சார் காலேஜ்ல. அவ இன்ஜினியரிங் தான் கேட்டா, பாத்தா தப்ப இன்ஜினியரிங் முடிச்சுட்டா, நீ இன்ஜினியரிங் வேணா உனக்கு, அம்மா உனக்கு அதை விட பெட்டரா உனக்கு தரேன், பிஎஸ்சி அக்ரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கேம்பஸ்ல கிடைச்சது. அவனை எஸ்ஆர்பி ஸ்கூல்ல போயிட்டு சமயபுரம் எஸ்ஆர்பில ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சேன். ரெண்டு பேரையும் ஹாஸ்டல்ல சேர்த்தேன், ஏன்னா ரெண்டு பேரும் போய் பாத்துக்கலாம், அப்பாவும் நானும் வந்து பாத்துப்போமான்னு. ஆனா இவ்வளவு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரும் அவனை பிளஸ் ஒன் ஃபர்ஸ்ட் இயரும் சேர்த்தேன், 1 மாசத்துலயே அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் நடந்துருச்சு. அதுல இருந்து அந்த 1 மாசம் அடுத்த ஜூலை வரதுக்குள்ள அவர் இறந்துட்டார். அதுல இருந்து அந்த ஹாஸ்டலுக்கு கூட நானே தான் வீக்லி ஒன்ஸ், 15 டேஸ் ஒன்ஸ் ரெண்டு பேரும். நீங்க அதுல இருந்து கடந்து வாங்கம்மா, அதுக்குள்ள உள்ள போகாதீங்க, அதுக்குள்ள உள்ள போகாதீங்க, அது முடிஞ்சிடுச்சு, புரியுதுங்களா? அது நடந்துடுச்சு. சிலது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம மறக்கணும். நீங்க உங்க பையனும் உங்க ஹஸ்பண்டும் இறந்த அன்னைக்கு அழுத மாதிரி நீங்க டெய்லி அழுவுறீங்களா? அப்படிதான் சார் அழுதுட்டு இருந்தேன், பாப்பாவும் என்ன விட்டுட்டு. இப்ப அழுவுறீங்களான்னு கேக்குறேன், இப்ப அழுவுறீங்களான்னு கேக்குறேன். அதே மாதிரி அழுவுறீங்களா இல்ல கம்மியா இருக்கா? இப்போ கொஞ்சம் எங்க பாப்பா என் கூட இருக்கிறதுல கொஞ்சம் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கம்மா, கம்மியா இருக்கா இல்ல அப்படியே தான் இருக்கா? இல்ல கம்மியா இருக்கு சார். கம்மியா இருக்கு இல்ல அப்படின்னா, கம்மியா இருக்குது அப்படின்னா அது நல்ல ப்ராசஸ், அது விடுங்க. விட்டுட்டு நீங்க அதுக்குள்ள உள்ள ரொம்ப எல்லாம் உள்ள போகாதீங்க. நடந்ததை வந்துட்டு அப்படின்னா சந்தோஷமா இருக்க நான் ட்ரை பண்றேன் சார். இப்ப உங்க பொண்ணு கிட்ட நீங்க என்ன சேஞ்சஸ் வந்துட்டு அப்படின்னா நீங்க பாக்குறீங்க முதலுக்கும் இப்பயும்? இப்ப ரொம்ப முத அரகண்டா இருந்தா, இப்ப வந்து என்ன சொல்றது, ஒரு மெச்சூரிட்டியா இருக்கா, என்ன அவ கேரிங்கா பாத்துக்கிறா. நிறைய பேர் ஒண்ணுமே தெரியாம வந்திருப்பாங்க, சரியா? இந்த ரூம்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு புரியற மாதிரி வந்துட்டு, அவங்க லைஃப்ல ஏதாவது பிரச்சனையில இருப்பாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்லயும் இந்த வெல்னஸ் செமினார்லயும் அவங்க என்ன கத்துக்கிட்டதுனால வாழ்க்கையில வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாற்றம் வந்துட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறது வந்துட்டு சொன்னீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஃபேமிலில ரிலேஷன்ஷிப், அதாவது அம்மா பொண்ணு கிட்ட, பொண்ணு அம்மா கிட்ட, வீட்டுக்கார் ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப் வீட்டுக்கார்ட்ட எப்படி நடந்துக்கணும், குழந்தைங்கள்ட்ட எப்படி பேசணும்ன்றதெல்லாம் கூட அவ உங்ககிட்ட தான் சார் கத்துக்கிட்டா. அதுல மாற்றம் வந்துட்டு வந்திருக்கு, அந்த பொண்ணு கத்துக்கிச்சு, நீங்களும் அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க, இப்ப நடந்திருக்கு. உங்களுக்கு தப்பா நினைக்கலன்னு சொல்லுங்க, என்ன வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு 48 சார். இந்த 48 வருஷத்துல வந்துட்டு நீங்க சந்தோஷமா இருந்த பீரியட் அப்படின்னா, நிம்மதியா ஓரளவுக்கு இருக்கிற பீரியட்னா எதை சொல்லுவீங்க நீங்க? இப்போ ஒரு 3-4 மந்தா தான் சார்.
சூப்பர். அப்ப என்ன அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்க கடந்த காலத்துல இல்ல நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய உங்களோட கஷ்டங்கள் வந்து அது வந்துட்டு அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் கொடுக்காம, நீங்க பர்மிஷன் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க லேர்ன் பண்றதுக்கும் நீங்க அதை வந்துட்டு அந்த ஐடியா ஆப்பர்ச்சுனிட்டியை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மைண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா வரணும். சரியா? நீங்க ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களாமா? உயர்த்த வேண்டிய அவசியம் இல்ல. அதே மாதிரி நம்மள உயர்த்திக்கிட்டு இன்னொருத்தர் தாழ்த்துறதும் வந்துட்டு தேவையில்லை. இப்ப நீங்க வந்துட்டு என்ன சொல்றதுங்க, அப்பதான் பரவாயில்ல இருக்கட்டும். ஏதாவது என்கிட்ட கேக்கணுமா? எதுவும் இல்ல சார். பரவாயில்லையா, தெளிவா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சரியா? ஓகே, கங்க்ராச்சுலேஷன், குட் ஜாப், குட் ஜாப். ஓகே, இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் மேல வாங்க. உங்களோட ப்ராப்ளத்துல இந்த இதுல இருந்து லேர்ன் பண்ணதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு என்ன அப்படின்னா ஐடியா கிடைச்சது, ஏற்கனவே நான் என்னோட ப்ராப்ளத்துல இருந்து நான் வெளியில வந்திருக்கிறேன் லேர்னிங் மூலியமா இல்ல ஒரு ஐடியா மூலியமா அந்த மாதிரி. ஆ ஓகே, யாரு? சித்ரா. ஆ சொல்லுங்கம்மா. சித்ரா போயிட்டாங்க. வேற யாரு? குட் ஈவினிங் சார். யாரது சார்? குட் ஈவினிங், நான் என்ன பேர்? கோபிகிருஷ்ணா சார். கோபிகிருஷ்ணன் எங்க இருக்காரு? அவரு சார் நான் மேல இருக்கு, கீழ இருந்து பேசுறாரா? ஓகே சொல்லுங்க சார். நான் திருச்சூர் கேரளா இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, உங்களோட லேர்னிங் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த உங்களுக்கு பிளஸ் இந்த பிளாட்ஃபார்ம்க்கு எனக்கு நான் தேங்க்ஸ் பண்றேன் சார், கிளப் ஹவுஸ்க்கு. சரி சார், நான் ஒரு மைக்ரன்ட் ஃபேமிலி சார். நான் பேசிக்கலி ஆந்திரா. நான் இப்போ செட்டில் ஆனது வந்து திருச்சூர் சார், கேரளா. ஆந்திரால இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ நான் இங்க டிராவல் பண்ணி ஃபேமிலியோட இங்க வந்தேன். நான், என்னோட வைஃப், என்னோட குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை, 3 பேர் தான் இங்க வந்தோம். ஆ சமயத்துல என்னன்னா, ஒரு 2.5 வருஷம் முன்னாடி தான் எங்களோட எஜுகேஷன் செஷன் ஒரு பாக்குறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அதுக்கு முன்னாடி அப்ப என்ன ப்ராப்ளத்துல இருந்தீங்க நீங்க சார்? நான் இங்க வரத சுச்சுவேஷன்ல வந்து கம்ப்ளீட்லி அன்ஹெல்தி ஃபேமிலி, ஒரு ஹாப்பினஸ் இல்லை சார் ஃபேமிலியில வந்து, ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு டிப்ரெஷன்ல. அங்க ஒரு ஒரு 3 விஷயங்கள் அவங்கள ஒரு கண்டினியூஸா நடந்தது சார் ஆந்திரால. நல்ல ஹாப்பியா இருக்க ஃபேமிலியில சடனா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தப்போ அங்க இருக்க முடியாம நாங்கள வெளியே வந்தோம் சார். அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, அங்க நான் லவ் மேரேஜ் சார், லவ் மேரேஜ் பண்ணி வைஃபும் நான், என்னோட அம்மா அப்பா, அவங்கள அம்மா தான் இருக்கிறான். அவங்கள வேற யாரும் எங்களை கண்டுறது இல்லை சார். அப்போ நாங்கள லைஃப்ல எப்படியாவது செட்டில் ஆகணும், நல்ல பணம் சம்பாதிக்கிறவனே நான், என்னோட வைஃப் ரெண்டு ஆளும். நீங்க லவ் மேரேஜ் பண்ணதனால உங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க, am I right? Yes sir. ஓகே, அதுக்கு அப்புறம் அன்ஹெல்தியா ஆயிட்டீங்க. Yes sir. அப்புறம் திருச்சூர் வந்ததுக்கு மைக்ரேட் ஆனதுக்கு என்ன காரணம்? அங்க ஒரு 3 விஷயங்கள் நடந்தது சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள எத்தனை ஏர்ன் பண்றோமோ அதை எனக்கு பத்தல சார். இதுக்காக நான் இஎம்ஐல ஒரு ஃபிளாட் வாங்கிட்ட, ஒரு இருக்க பணம் எல்லாமே சேவ் பண்ண, பணம் எல்லாமே ஒரு ஃபிளாட் வாங்குறோம். அப்போ கையிலும் காசு இல்லை. பட் என்னன்னா, ஃபேமிலியில அன்ஹெல்தி, எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் விசிட், பையக்கு வைஃபுக்கு, வைஃப் எக்ஸஸ் வைட்டு, பைய வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு சார் அவங்களுக்கு. ஈ ஹாஸ்பிட்டல் விசிட். ஓகே, இந்த மாதிரி இருந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி எங்க கிடைச்சது, எப்ப கிடைச்சது? 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. எஸ் சார், 2018 செப்டம்பர்ல வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட ப்ரோக்ராம் பாக்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது சார். எங்க பாத்தீங்க? நான் திருச்சூர் இருந்து டிராவல் பண்ணி கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஸ்கிரீன்ல பார்த்தேன் சார் நீங்கள ப்ரோக்ராம். எப்போ ஃபேமிலியில சிறிய வயசு இப்போ எனக்கு ஹாலிடேஸ் வந்தா பயம் சார். என்னன்னா, என்னோட அம்மா அப்பாவுக்கு யாரும் பந்துகளும் விழிக்க கூப்பிடுறது இல்லை சார். என்னோட அப்பா ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஜெனிச்சு வந்து ஒரு டிடிடியில எம்ப்ளாயா லேபரா ஒர்க் பண்றாரு. ஆ சமயத்துல 3 பசங்கள் நாங்கள, அண்ணா அக்கா நான்.
இப்ப மூணு ஓகே பேருக்கு நீங்க அந்த மாதிரி இருக்கும்போது கஷ்டமான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்ல பார்க்கும்போது நீங்க அங்க ஸ்கிரீன்ல வந்துட்டேன் அப்படின்னா நான் பேசினது வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரிலேட் ஆனது உங்களோட பாவர்ட்டி உங்களோட கஷ்டங்கள் என்னது வந்துட்டு என்னோட பிஃபோர் வந்துட்டு நான் என் லைஃப்ல இருந்தது வந்துட்டு சொன்னது அது வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரிலேட் ஆனது சிமிலாரிட்டி வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி இதுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா இந்த ஐடியாக்குள்ள நீங்க வந்துட்டு உள்ள வரலாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன பாயிண்ட் மெயின் ரீசன் நான் நான் சரி பிறந்துட்டு ஒரு ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கு சார் பட் என்ன சுத்தி இருக்க பீப்புளுக்கு ஹெல்த் இல்ல ஓகே ஹெல்த் கான்ஷியஸா இருந்தீங்க நீ சுத்தி இருந்த பீப்புளுக்கு ஹெல்த் வந்துட்டு இல்ல உங்களுக்கு இருந்த ஹெல்த் இந்த அந்த புரோகிராம் பாக்கும்போது ஆ சமயத்துல நான் ஹெல்த்தியான்னு நான் நினைச்சேன் சார் பட் நான் ஆ சமயத்துல நான் ஒரு 10 கிலோ எக்ஸஸ் வெயிட்ல இருக்கேன் எனக்கு சிவியரா பேக் பெயினும் நெக் பெயினும் மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கு சார் ஆ சமயத்துல டிராவல் பண்ண எனக்கு ஹெட் ஏக் வரும் பாருங்க பிரச்சனை என்ன அப்படின்னா நமக்கு அன்ஹெல்த்தியா இருக்கிறதே தெரியாம வந்துட்டு அப்படின்னா நம்ம ஹெல்த்தியா இருக்கிறோம் நினைச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அது எவ்வளவு பெரிய டேஞ்சரஸான விஷயம் இல்ல ஓகே அதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன எடுத்துட்டு போயிட்டு என்ன எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணீங்க இந்த அந்த லேர்னிங் எடுத்துட்டு போயிட்டு எப்படி அப்ளை பண்ணீங்க என்ன கிடைச்சது சொல்லி கொடுக்குற ஈட்டிங் ஹேபிட்ஸ் சேஞ்ச் பண்ணப்போ என்னோட லைஃப்ல என்னோட ஃபேமிலி லைஃப்ல ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் வந்தது சார் ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நல்ல சேஞ்சஸ் வந்தது என்ன வந்தது வைஃப் வந்து அமேசிங்கா ஒரு ஒரு மாசத்துல ஒரு 9 கிலோ வெயிட் குறைச்சது அவங்கள பிசி ஓடி 4 வருஷமா மெடிசன் இருக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கு சார் கேஸ்ட்ரிக் ஃபெசிலிட்டி சிவியரா இருக்குது வைஃப்க்கு ஆ சமயத்துல அவங்கள எப்படி சொல்லணும்னா காலேஜ்ல ஒர்க் பண்றப்போ செஸ்ட் பெயின் வரும் 2 வருஷம் ஹார்ட் அட்டாக் நினைச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிச்சுவேஷன் வந்தது சார் ஆ சமயத்துல நான் நான் வெளிய இருக்க என்னோட பையன் ஸ்கூல்ல இருக்கிறாரு 5 வயசு அப்ப எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது சார் எனக்கு சரி ஓகே அப்ப 9 கிலோஸ் வந்துட்டு அவங்க வெயிட் லாஸ் வந்துட்டு ஹெல்த் இம்ப்ரூவ் ஆனது வந்துட்டு பாக்குறீங்க உங்களுக்கு ஹெல்த் என்ன இம்ப்ரூவ் ஆனது நான் ஒரு 45 டேஸ்ல நான் 9 கிலோ நான் 10 கிலோ வெயிட் குறைச்சி என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நார்மல் ஆகி ஃபிட் ஆயிடுச்சு சார் நான் ஓகே அதுக்கு அப்புறம் வேற என்ன கிடைச்சது என்னோட என்ன இன்ஸ்பயர் ஆனது என்னோட பையோட ரிசல்ட் சார் நாங்களும் ராங் ஈட்டிங் ஹேபிட் மூலமா நாங்களும் என்னோட பையக்கு அதே சிச்சுவேஷன் யூரினரி இன்ஃபெக்ஷனோ சர்ஜரி ஆயிடுச்சு சர்க்கம்சிஷன் சர்ஜரி ஆனாலும் அவங்களுக்கு ரிகவரி ஆயிடுச்சு ஆயிடல எங்களோட ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணி பேரலா என்னோட பைய ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணப்போ அவங்களுக்கு பெயின் ஃப்ரீக்வெண்டா வர ஸ்டமக் பெயின் வந்து அவங்களுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு சார் ஒரு 2 மாசமா கண்டினியூஸா பெயினே இல்லப்போ எனக்கு ஒரு அதுல ஒரு நல்ல இம்ப்ரோவைஸ் ஆயிடுச்சு அப்போ எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்தது இதுல ஓ இதுல இவட சொல்லி கொடுக்கற விஷயங்களும் எனக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆயிருச்சு ஒன்னும் ஹெல்த்தி ஆயிடும் பிளஸ் இவட சொல்லி கொடுக்கற விஷயங்களும் நம்ம அப்ளை பண்ணப்போ நம்ம லைஃப்ல சேஞ்சஸ் வந்து ஹெல்த்தி ஆயிட்டீங்க அதுக்கப்புறம் வேற என்ன கிடைச்சது உங்களுக்கு வேற இப்ப வந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நான் ஒரு வெரி பார்ட் டைமா வெல்னஸ் கோச்சா ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் 1 இயரா ஃபுல் டைமா வெல்னஸ் கோச்சா வர்க் பண்றேன் சார் ஓ முதல்ல என்ன வர்க் பண்ணிட்டு இருந்தீங்க நான் ஒரு ரிலையன்ஸ் கம்பெனில மேனேஜரா வர்க் பண்றேன் சார் அது விட்டுட்டீங்க கஷ்டம் விட்டுட்டீங்க சார் விட்டு சார் ஓ அங்க எவ்வளவு சாலரி வாங்கிட்டு இருந்தீங்க சார் அங்க கைக்கு வந்தது ஒரு 20,000 தான் சார் பேஸ்லிப்ல மட்டும் 28,000 மட்டும் கையில இப்போ நீங்க இதுல வந்துட்டு என்ன அப்படினா உங்களோட லாஸ்ட் மந்த் வந்துட்டு இந்த வெல்னஸ் கோச்சா நீங்க இருக்கீங்கல்ல இதுல வந்துட்டு உங்களோட இன்கம் எப்படி இருக்கு இப்போ நான் அங்க எത്ര earn பண்றோமோ இப்போ என்னோட ஃபேமிலி டோட்டல் இன்கம் 1.5 லட்சம் சார் லாஸ்ட் மந்த் இன்கம் லாஸ்ட் மந்த் வெல்னஸ் கோச்சா நீங்க வந்துட்டு earn பண்ணது வந்து 1.5 லட்சம் எஸ் சார் எவ்வளவு என்ன படிச்சிருக்கீங்க நீங்க சார் நான் எம்சிஏ படிச்சேன் சார் என்னோட வைஃப் எம்எஸ்சி மெடிக்கல் எவ்வளவு வருஷம் எவ்வளவு வருஷம் வேலை செஞ்சீங்க சார் நான் ஒரு 12 வருஷம் வர்க் பண்ண சார் ஓகே கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் படிச்சிருக்கீங்க 13 வருஷம் வர்க் பண்ணிருக்கீங்க 31 வருஷம் வர்க் பண்ணீங்க அந்த அதுல வந்துட்டு என்ன அப்படினா இப்போ நீங்க இந்த வெல்னஸ் கோச்சா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன டிஃபரன்ஸ் மெயினா பாக்குறீங்க மெயின் இங்க பாக்குறது எனக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இங்க இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுது புரிஞ்சு சார் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன் குட் வெரி குட் வெரி குட் இப்ப நமக்கு நிறைய டைம் இல்ல இப்ப நீங்க பாத்தீங்க இப்ப கோபியோட அவரோடது வந்துட்டு அவரோட லேர்னிங் அவரோட டிஃபிகல்ட்டிஸும் அதுக்கப்புறம் அவங்களோட லேர்னிங்கும் பாத்தீங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட் அவார்ட் பாத்தீங்க யோகலட்சுமிக்கும் அவங்க அம்மா சித்ராவுக்கும் நடந்ததையும் வந்துட்டு பாத்தீங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு என்ன அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் லேர்னிங் இது நீங்க வந்துட்டு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற பீப்புள் இப்படி வந்துட்டு அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரத்துக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு வந்துட்டு கிடைச்சத வந்துட்டு அப்படின்னு என்ன சொல்றதுங்க அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க பிடிச்சதோட விளைவு இந்த மாதிரி ஆயிருக்காங்க நீங்க இது வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம் எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க என்னெல்லாம் பாத்தீங்களோ இது வந்துட்டு அப்படின்னா ஒரு ட்ரிஃப்டிங் லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இதுலயே என்ன அப்படின்னா டீப் லேர்னிங் வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும் இப்ப நிறைய பேர் சொன்னாங்க பாத்தீங்களாங்க நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும்போது ஒரு லேர்னிங்க்கு வந்துட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் அது வேற ஒண்ணுமே இல்லைங்க நார்மலா நம்ம லைஃப்ல எப்படி இருக்கிறோமோ அந்த லைஃப்ல இருந்து
ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ்ல நம்ம ஸ்டெப் ஸ்டெப் இன் ஸ்டெப் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் இன் வந்துட்டேன் அப்படின்னா பண்ற ப்ராசஸ்க்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா போகணும். இதுக்காக வந்துட்டேன் அப்படின்னா இந்த ப்ளூ பிரிண்ட் ப்ரோக்ராம் வந்துட்டேன் அப்படின்னா ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு அப்கமிங் வந்துட்டேன் அப்படின்னா வர புதன்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. இது 5 days வந்துட்டு 5 sessions வந்துட்டு மார்னிங்ல ஏர்லி மார்னிங் வந்துட்டு அப்படின்னா நடக்கும். இப்போ நீங்க இங்க நிறைய பேர் நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி லிங்க் கொடுத்து உங்களை வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவர் வந்துட்டேன் அப்படின்னா இந்த செஷனுக்கு உங்களை வரவழைச்சிருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாரு. இப்ப நீங்க என்ன பாக்குறதுக்கு ஸ்ட்ரைட்டா நீங்க வந்திருக்கக்கூடிய பீப்புள், நான் பர்சனலா அந்த மாதிரி இருக்கிற பீப்புள், என்ன பார்க்க வந்திருக்கிற பீப்புளுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களை பர்சனலா நான் வந்துட்டேன் அப்படின்னா ஹேண்டில் பண்ண போறேன் நான். இதுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன் அப்படின்னா இருக்கும். நீங்க இதுக்குள்ளேயே என்னோட ப்ரொஃபைல்குள்ளேயே நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டேன் அப்படின்னா நீங்க கனெக்ட் ஆகி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு அப்படின்னா கீப் லேர்னிங், நம்ம வந்துட்டு லேர்னிங் வந்துட்டு அப்படின்னா ஸ்டாப் பண்ணவே கூடாது, லைஃப் லாங் லேர்னிங்கா இருக்கணும். இந்த லேர்னிங்ல வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் டீப்பரா வந்துட்டு அப்படின்னா நம்ம உள்ள போகணும். நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு அப்படின்னா இதே மாதிரி செஷன் வந்துட்டு அப்படின்னா 5:45 வந்துட்டு அப்படின்னா இருக்கு. அங்க நம்ம எல்லாருமே மீட் பண்ணுவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இது எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னோட லைஃப்ல வந்துட்டு மிஷன் 1 crore ஃபேமிலி வந்துட்டு 2030 ஸ்டெமினா இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி ஐடியல் வெயிட்ல ஹெல்த்தியா இருக்கணும். அந்த ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா இருக்கணும். சரியா, நாளைக்கு வந்துட்டு அப்படின்னா நம்ம மீட் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட், பாய்.